வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபிஃப்த்து செஷன் பார்க்க போகிறோம். இதை பின்னா யூனிட் 1 சோஷியல் சயின்ஸில் அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஒன் இட்ஸ் ஆஃப்டர் மேத்தில் ஃபிஃப்த்து செஷன். நவ் த ஆர்மிஸ்டிக் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ். இந்த ஆர்மிஸ்டிக் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ்னால் இந்த பல வருஷமாக அந்த ஜெர்மன் வந்து ஆளாட ஆட்டமே இல்லை, கொஞ்ச நஞ்சு ஆட்டம் ஆடாமல் அவங்களால இருந்த போர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேம் டு அன் எண்ட், கிளைமேக்ஸுக்கு வந்துச்சு. அவ்வளோதான், ஜெர்மன் எல்லாம் நொறுங்கி போய் சரண்டர் ஆகிடுச்சு. எப்போனா 11th November 1998 போய் சரண்டர் ஆகிட்டார். இந்த கேசிஆர் வில்லியம் டூ வந்து ரிசைன் பண்ணுறாரு பிகாஸ் ஆஃப் ஹார்ட் டம்ஸ். அவனோட பொலிட்டிக்கல் அந்த என்னாடு என் இது அது இது சொல்லிட்டு மக்களை துன்புறுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் நொந்து போய் கடைசியில் வார்டில் அதை இழந்து தான் மிச்சம். அப்போ தான் இந்த முடிஞ்சது, சரண்டர் ஆகிட்டாங்க ஜப்பான் போகுது. அப்போ எப்போ 11th November 1918. இதுக்கப்புறம் தான் பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ் எங்கே நடக்குதுன்னா பீஸ் சமாதானம் ஏதோ ஃபஸ்ட்டு 2 மாதம் வார்லாம் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு ஜனவரி 1919 அந்த வா அந்த அப்போ தான் பீஸ் கான்ஃபரன்ஸ் பாரிஸ். இது யார் மூணு பேர்னா உட்ரோ வில்சன். உட்ரோ வில்சன் வந்து யுஎஸ்ஏ, லாயிஸ் ஜார்ன் வந்து பிஎம் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, கிளைமன்சு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ். இவங்க மூணு பேர் தலையில் எல்லோரும் எப்போனா 20th June 1919 ஹால் ஆஃப் மினரல்ஸ் இடத்துல ட்ரீட்டி எல்லா சென்ட்ரல் பவர்ஸும் கூப்பிட்றாங்க, எல்லா வாங்க ஜெர்மனி வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ண, ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ். ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ்னு அவங்க சரண்டர் ஆகிடுறாங்க, ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் 600,600,000,000 pounds இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்து சேர் எங்களுக்கு, யாருக்கு ஜெர்மனிக்கு இவ்வளோ. ஏன்னா இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேர் கேஸ் போடுவாங்க, ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க ஒருத்தர் தோத்துவங்க, அவங்கள செலவு பண்ணலாத அந்த அவங்களோட எஃபெக்டில் தான் ஜெயித்தவனுக்கு அந்த நஷ்டீடாக காசு கொடுக்கணும். அந்த மாதிரி தான் அந்த போரில் அந்த இந்த வார் ஜெர்மனி ஆர் மேட் டு பே 6,600,000,000 pounds நஷ்டீடா. நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கழிச்சு ஆல் த இல்லை, ஏன்னா எல்லா நஷ்டத்தையும் யார் சரி கட்டணும்னா ஜெர்மனி தான் கொடுக்கணும். பிகாஸ் ஜெர்மனி, ஏன்னா அவங்க தான் அந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணி வச்சது, எதுக்காக தான் இவங்க தான் அந்த காலனிஸை போய் பிடிக்கிறது, இவங்களோட மார்க்கெட்டை விற்கிறது, அது இதுன்னு சொல்லி மொத்தமாக சேர்த்து அதை எல்லா இந்த போருக்கார காரணங்கள் இதோ ஜெர்மனி வாஸ் பேட்டு அந்த நஷ்டியை சரி கட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது ஜெர்மனிக்கிட்ட சொல்லுவாங்க 100,000 பேர் மேலே ஆர்மியோ நேவியோ எதுலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய நீ ஆர்மி சேர்த்துக்கிட்டு போய் சப்மரீன்ல விடுறது, ஏர்ஃபோர்ஸில் அடிக்கிறது, பாம்பை போடுறது, இதே வேலையாக இருந்திருக்கு. நீ உன்னோட ஆர்மியில் 100,000 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு இந்த கூட்டணி ஆஸ்திரியா ஜெர்மனி இந்த கூட்டணி பிரி முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கு, ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஆஸ்திரியா ஜெர்மனி ஹங்கேரி டர்க்கி இட்டாலின்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணிங்க. இட்டாலி வந்துடுச்சு, உன் பேர் செஞ்ச அட்டகாசம் எல்லாம் தனித்தனியாக போங்க. அதே மாதிரி இந்த ஜெர்மனி, இந்த ஜெர்மனி வந்து என்ன பண்ணிச்சு, இந்த காலனிங்களை பிடிச்சி வச்சுது ஆக்கிரமி எல்லாத்தையும் இண்டிபெண்டன்ட் அண்டர் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் மூலமாக, லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி குரூப் லீக் ஆஃப் நேஷன் குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணி இந்த இந்த நாடு எல்லாத்தையும் தனித்தனியே, ஏன்னா இந்த பிடிச்சி வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் பெஸ்ட் லோவிஸ், ரஷ்யா வந்து பல்கேரியா டு கெட்ஸ் அது போகுது டு கெட் அந்த பல்கேரியா திருப்பி வாங்கிக்கோங்க எல்லாருமே. அதேமாதிரி அலாஸ்கா லாரின் இந்த ஃப்ரான்ஸ் வந்து ஓகே நீ இதை நிறைய இழந்துட்டேன் இந்த நாடு நீ வச்சுக்கோ, ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று விடல இந்த ஜெர்மனி ஆடாத எல்லா கண்ட்ரிலையும் போய் எங்கெல்லாம் போய் எதெல்லாம் பிடிக்க முடியுமோ எல்லாத்தையும் பிடிக்கும் எல்லா நாட்ஸு. ஃப்ரான்ஸ் கிட்ட என்னது அலாஸ்கா வளையம், அதே மாதிரி ஜெர்மன் காலிஸ் எல்லா எல்லாமே எல்லா அந்த எல்லாத்தையும் திருப்பி திருப்பி ஒரு ஒரு நாடாக திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரஷ்யன் அதே மாதிரி ரஷ்யன் டெரிட்டரிஸ்னா ஃபின்லாண்ட் எஸ்டோனியா லட்மியா லுத்தர்சனியா இதெல்லாம் கூட இண்டிபெண்டன்ட் அது எல்லாத்தையும் இவர் தான் ஒன்று கூட மிச்சம் வைக்கலையே எல்லாத்தையும் ஃபுல்லாக பிடிச்சிருந்தார். நெக்ஸ்ட்டு நார்த் ஸ்காலர்ஸ் இது பார்த்தீங்கன்னா given to some districts to Belgium, Estonia, Latvia, Lithuania, Finland, இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பண்ணுறாங்க. நார்த் செக்கஸ்லிங் டென்மார்க் கொடுத்துறாங்க, சம் டிஸ்ட்ரிக்ஸ் டு த பெல்ஜியம். அப்புறம் போலாண்ட் பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்டட் இந்த சம்மடி அதை மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறாங்க, போலாண்டை பழைய மாதிரி இருந்து மறுபடியும் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெயின் வாஸ் டு பி டீமிட்டலைஸ் சில பார்த்தீங்கன்னா அந்த அந்த இராணுவம் இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறாங்க, ஏன்னா இவங்களை இந்த 10 இது சரி பண்ணாங்க இதெல்லாம் ப்ரொவின்ஸ் ஆஃப் டிடி, ஏன்னா இவங்க கொஞ்சமான இதில் இவங்க ஃபுல்லாக இந்த அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இதனால தான் இந்த ட்ரீட்டி. நெக்ஸ்ட் ட்ரீட்டி பை அலைஸ் எப்போனா வேர்ல்டு வாரில் இந்த உட்ரோ இதுக்கெல்லாம் யாருன்னு சொன்னேன் இந்த உட்ரோ வில்சன் இவர் வந்து எப்போ 14th இது பண்ண, அதே மாதிரி எங்கே நடந்ததுன்னா ஃப்ரான்ஸில் இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தால் ஃப்ரான்ஸ் எப்போனா ஜனவரி 1918
இது வந்து எதுக்காகனா பீஸ்க்காக. ஏதோ நோ பிரைவேட் ஷிட். ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு குடும்பம் இருக்க, பா இன்னொரு தம்பி இன்னொரு குடும்பத்தில் தலையிட்டானோ அந்த மாதிரி ஊ நாட்டு பிரச்சனை, அவன் இது பண்ணிக்கணும். ஒரு ஒரு நாட்டில் அவன் உள்ளே போயிட்டு பிரச்சனை பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்தது. ஸோ செப்பரேட் ட்ரீட்டி பை அலைஸ் வேர்ல்டு ஒரன், யார் யார், ஆஸ்திரியா, ஹங்கேரியா, பல்கேரியா, டர்க்கி, நீங்கள் நாலு பேர் தான் அட்டகாசம் பண்ணிங்க. ஒரு ட்ரீட்டி, ட்ரீட்டி வித் டர்க்கி, ட்ரீட்டிக்காக சர்வீஸ்னா சர்வீஸ்னது ஃப்ரான்ஸில் எப்படின்னா August 10, 1920 எதுக்காகனா எல்லாத்தையும் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் இது பண்ணுறாங்க. ஆட்டோமன் எம்பையரை வந்து என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அந்த ஒரிஜ அலைட் பவர்ஸ்லாம் கொண்டு இந்த சுல்தானிஸ் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம கமால் பாஷா என்ன பண்ணுறது, இந்த மன்னராட்சியெல்லாம் வேணாம், இந்த எல்லாத்தையும் வேணாம், இவ் ஒன்லி கமால் பாஷா எடுத்து இவங்களோட ஃபாலோவர்ஸும் எல்லாருமே சேர்ந்து எஃபோர்ட் போட்டு ஃபுல்லாக எடுத்து மறுபடியும் அதை சால்வ் பண்ணுறாங்க. அண்ட் இஸ் ஃபாலோவர்ஸ் இவங்களால் தான் இட் ஃபெயில்டு, இந்த சுல்தானோட ஆட்சி மறுபடியும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபாலோ அவுட் ஆஃப் த வேர்ல்டு வார். வேர்ல்டு வார்னாலே உங்களுக்கு தெரியும், சாதாரண போர், அந்த மகாபாரத போரோ இல்லை ராமாயண போரோ, எழுப்பு வந்து ரெண்டு பக்கமும் பயங்கரமான, ஒருத்தருக்கு எழுப்பு ஒருத்தருக்கெல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஹேவ் டு ஃபே. ஏன்னா டிசைட் பண்ணிட்டு சண்டை போடணும், சண்டை போனால் சும்மா போய் அப்படி குத்திட்டு வந்தது இப்படியெல்லாம் கிடையாது, டபுள் சைட் லாஸ் இஸ் தேர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வார் அஃபெக்டட் வெரி பேட்லி. இந்த சண்டை சும்மா ஒன்றும் இல்லை, இப்போ கத்தி சுற்றி சண்டை போட்டு வரல, ஏரில் சண்டை, வாட்டரில் சப்மரைன் ஃபைட், பை ஏர்ஃபோர்ஸ் ஃபைட், எல்லாத்துலேயும் பாம்ஸ் போட்டு ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 80 மில்லியன் 80 லேக்ஸ் 4 வருஷத்தில் செத்து போனாங்க. மெனி சாதாரணமாக பாம்பு போடுறது என்ன பார்த்தீங்கன்னா வூண்டட், ஒருத்தர் கை இருக்காது கால் இருக்காது வெட்டி, இந்த வார்னால அப்படி தான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1998 இப்போ கொரோனா சொல்கிறீங்களே அந்த மாதிரி அப்போ ஒரு ஃபீவர் வந்துச்சு, எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு வாரில் பாதி பக்கம் போய் பாவம், 80 லட்சம் பேர், 8 மில்லியன் பீப்புள் டைட் இந்த வார், இந்த பக்கம் கொரோனா எப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஃபீவர் வந்து அதனால் நிறைய பேர் லாஸ் தேர் லைஃப்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ பார்த்தீங்கன்னா மென் எல்லாம் எங்கள் வாரில் யார் போய் பொம்பளை போய் கத்தி சண்டை போட்டுருப்பாங்க, மேல் பீப்புள் இந்த ஜென்ட்ஸ் சோல்ஜர்ஸ் இவங்கள பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் மென், ஏன்னா எல்லாருமே டைட் இந்த வார், யாரும் போரில் போயிட்டு நான் ஜெயிச்சேன் ஜெயிச்சு திருப்பி எல்லாம் வர முடியாது, எல்லாருமே பாதி பேருக்கு மேலே அவுட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் தான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி. இது அப்போ தான் இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா இது எல்லாமே விகேமே சோவியத் சோசியலிஸ்ட் சோவியத் ரிபப்ளிக்னு கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் தான் அந்த அமெரிக்கா உள்ள வருது. எதுக்குன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து பிஸ்னஸ் இஸ் அ பிஸ்னஸ். 1865 to 1900 யூஎஸ் ஒன்லி லெண்டிங் மணி அண்டு வாட்ஸ் ரெண்டு இப்போ எங்கள் பிரச்சனைலாம் வார்ஸ் வெப்பன்ஸ் சப்ளை விற்றுட்டு இருந்தார். என்னோட வார் இந்த லுஸ்தானியானோட கப்பலை நாசம் பண்ணும்போது அமெரிக்கா என்ட்ரு த வார், த ஆஃப்டர் தட் ஒன்லி வேர்ல்டு வார் கேம் டு அன் எண்ட். அதுவரை இந்த வேர்ல்டு அதே மாதிரி இந்த கோலனிஸ் எல்லாம் எல்லாரும் ஜாயின் பண்ணி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கால் பிரியர்கள் அவன் பிடிக்கிறது இவன் பிடிக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணு அப்படின்னு. நோ சுல்தான் ரூல்ஸ் இன் டர்க்கி, அதான் சொன்னாங்களே இந்த இவனுங்க அப்புறம் என்ன சுல்தான் ரூல் கொண்டு வரணும், இந்த கமால் பாஷா அவங்க என்ன சொல்கிறார், இந்த சுல்தான் ரூலே வேணாம் அப்படின்ட்டு அந்த எம்பையர் முஸ்தஃபா கமால் பாஷா இதை இது பண்ணுறார், வேணாம் மாடர்னைஸ் இதை காலி பண்ணி டர்க்கியை மாடர்னைஸ் பண்ணுறாரு. ஏன்னா டர்க்கி இந்த நிறைய அடி வாங்கிச்சு. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட், நெக்ஸ்ட் வந்து இம்பாக்ட் ஆன் இந்தியா. இது இது முடிஞ்சது நம்ம யார் கொஞ்சம் சார் இம்பேக்ட் ஆன் தான் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியனோட சோல்ஜர்ஸ் அந்த பிரிட்டிஷோட போரில் போய் இது பிரிட்டிஷோட டீமில் போய் நம்ம ஆளுங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே அந்த நியூ அந்த வாப்பன்ஸ் நியூ ஐடியா அப்போ தான் இவங்களுக்கு வருது. என்னென்னா இவங்களும் நிறைய சண்டை போடுறாங்க. அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 230 மில்லியன் கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த போருக்கு, 230 கேஷாக கொடுத்துருக்காங்க, 125 மில்லியன் வந்து லோனாக கொடுத்துருக்காங்க. இந்த லோன்லாம் கொடுத்துல சும்மா சாதாரணம் வீட்டில் ஒரு மாதம் வீட்டில் மாதம் சம்பளம் வாங்கினீங்க டக்குன்னு இதுனாலும் இப்போ ஒரு ஒரு அமௌண்ட் ஒருத்தர் லோன் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டில் கஷ்டம் வந்துடும். அதே மாதிரி தான் நாட்டில் இந்த அமௌண்ட் லோனாக கொடுத்துனு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பசி பட்னி பஞ்சம் எக்கச்சக்கமாக கிரெயின்ஸ் லூட்டட் புவர் பீப்புள் வேறு பேட்லி அஃபெக்டட் இந்த எண்ட் ஆஃப் த வார் பார்த்தீங்கன்னா. இது ஒரு பக்கம் நான் ஆர்கனே ஆல்ரெடி ஐ டோல்டு இந்த இப்போ நம்ம கொரோனா மாதிரி அப்போ ஒரு ஃபீவர் வந்து எல்லாரையும் வைரல் ஃபீவர் வந்து அழிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் இந்த த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வராது. நெக்ஸ்ட் வார் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த வார் முடிஞ்சிச்சு, இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்லாம் கொண்டு வர. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டில் என்ன வருதுன்னா இந்த காங்கிரஸ் ரெண்டா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடர்ஸ் அவங்கள நிறைய பேர் பிரிஞ்சா எல்லோரும் யூனைட் பண்ணது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா வெரி ஆக்டிவ் பார்ட் இந்த அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறாங்க பிரிட்டிஷில் நீங்கள் நல்லா ஃபைட் பண்ணுவாங்க இவர் ஒரு போர்ஷன் வில் ஆஃப்டர் தட் வில் கிவ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரிட்டன் வில் கிவ் ஃப்ரீடம் லாயல்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இதனால் எஃபெக்ட் ஆன் இந்தியன் சொசைட்டி எக்கனாமி. ஏன்னா நம்மளோ 230 மில்லியன் கொடுத்துருக்கோம் காசு,
125 million, 125 millions were given as a loan, 230 millions as cash. இதனால அவர் எக்கனாமிக்கலி சோஷியலி எல்லாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி போயிட்டு எல்லாமே போயிடுச்சு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் லெசன் ஐ கண்டினியூ நெக்ஸ்ட் செஷன், த ரஷ்யன் ரெவல்யூஷன் இம்பாக்ட். தேங்க்யூ சில்ட்ரன்.